அதே மாதிரி இன்னர் வேர் போடும்போது அதே மாதிரி தான். நாம் என்ன பண்ணுறோம்னா ரொம்ப கம்மி குவாலிட்டியில் கம்மி செலவில் இந்த சட்டி பனியன் இன்னும் வேறெல்லாம் போட்டுருக்கோம் ப்ராட்லாம். இது என்ன தெரியுங்களா, நம்ம உடம்பு கூட ஒரு நாள் ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருக்குறோங்க. முக்கியமான உடம்புல உறுப்புகளில் ஒட்டிகிட்டு இருக்கும்பொழுது அதை டேமேஜ் பண்ணதான் பண்ணாதா, நம்ம உடம்பு தான் அது. அரிப்பு சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் ஏன் வருதுன்னா அது இருக்கிற குவாலிட்டி சரியில்லை. இன்னர் வேர் மட்டும் நல்ல குவாலிட்டியில் பிராண்டட் வாங்குங்க, காஸ்ட்லியாக வாங்குங்க. ஒரு வருஷம் ஒரு கணக்கு வச்சு தூக்கி வீசிட்டு புதுசாக வாங்குங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க, எல்லாம் ஒழுங்காக இருக்கும். கார் பெரிய கார் இருக்கும், வீடு எல்லாம் இருக்கும், இன்னும் வேறு மட்டும் அப்படி இருக்கும், எல்லாமே வந்துட்டு இருக்கும். யாருக்கு இதை பற்றி யாருமே பேசுனதே இல்லை. காஸ்ட்லியாக நல்லா குவாலிட்டியாக போடுங்க. எலாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, சில பேர் எலாஸ்டிக் போட்டிருப்பாங்க, அது இன்னும் டைட்டாக இருக்கும். இந்த ரோட்டில் போயிட்டு சும்மா 5 வெள்ளி 10 வெள்ளிக்கு ஏதாவது ஷர்ட்டு கிட்டு வாங்கி போட்டு வச்சு போட்டிருப்பாங்க, என்ன தெரியுங்களா, அந்த எலாஸ்டிக் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இல்லைங்களா, அங்கே ஒரு கருப்பு மார்க் இருக்கும். குறிப்பாக லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாவாடை கட்டம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். இந்த டைட்டாக இருந்தால் போது எல்லா நோயும் வருங்க. இன்னும் வேறு ட்ரெஸ் எப்பவுமே டைட்டாக போடக்கூடாது, லூஸாக தான் இருக்கும். நம்ம உடம்பு எங்கேயா, இப்போது நிறைய பேர் ஒன்று அந்த கயிறு போட்டு நல்லா இது கட்டியிருப்பாங்க, என்ன ஆகும், உடம்பு கீழேயும் மேலேயும் சப்ளைவே இருக்காது எதுவுமே, அது எல்லாம் பாதிக்கும். அந்த கருப்பாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி அது எலாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, எலாஸ்டிக் தான் காஸ்ட்லிங்க, அதை வந்து லேசாக பிடிச்சிட்டு இருக்கோம். வயிறு பெருசு சாப்பிட்டா அது பெருசாகும், வயிறு கம்மியாகும் போது சின்னதாகும். அந்த எலாஸ்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால காஸ்ட்லி இன்னர் வேர்ஸ் யூஸ் பண்ணுங்க, காஸ்ட்லி ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்க. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், பணத்தை வந்து ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்ணுங்க. சும்மா கூறு 4 ரூபா கூறு 4 கூறு 5 வெள்ளி 10 வெள்ளி கூட்டுகளுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, புது புது ட்ரெஸ்ஸாக போடுங்க. நைட்டு தூங்கும் போது அதுக்கு ட்ரெஸ் போட்டு தூங்காதீங்க. பல பேர் இருக்காங்க பகலில் வந்து சூப்பராக ட்ரெஸ் போட்டு டீசெண்டாக போயிட்டு வருவாங்க, நைட்டு 4 நாளாக அழுக்கு ட்ரெஸ் ஒன்று இருக்கும், நைட்டு தூங்கத்தானே போகிறோம் போடுவாங்க, அது 10 மணி நேரம் அழுக்கு ட்ரெஸ் போட்டு தூங்குறீங்களா. நைட்டு தூங்கும்பொழுது ஜாலியாக புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட தூங்கலாம், இல்லை குளிச்சுக்கிறது புரட்டு பவுடர்லாம் அடிச்சு கனவுலாம் வரும் இல்லையா, இல்லை புரட்டி புரட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் தூங்கி பாருங்க, நல்லா இருப்பீங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறீங்களா, தூங்குற பெட்டு அந்த போர்வை துணியெல்லாம் டீசெண்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணுங்க. பகல் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், டீசெண்டாக இருக்கணும், எல்லாம் பண்ணுறோம், நைட்டு தூங்குற இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நைட்டு கொஞ்சம் சுத்தமாக தூங்கணும். இப்போ அதுக்கும் தனி ட்ரெஸ் வச்சுக்கோங்க, அதை அடிக்கடி துவைங்க. ஏன்னா நைட்டு படுக்கும்போது அது வேர்வையெல்லாம் வரும் இல்லைங்களா, அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும்.